அணு மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி. சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு ஊபா வானொலியில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி. இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் S.M.Rameez. இன்று நாங்கள் 98வது வாரமாக உங்களை சந்தித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்னும் 2 வாரங்களில் அடுத்த வாரமல்ல அதற்கு அடுத்த வாரம் நாங்கள் 100வது நிகழ்ச்சியினை உங்களுக்காக படைக்கவிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம். இத்தனை காலமாக எங்களோடு இணைந்திருந்து கரம் கோர்த்து எங்களை உற்சாகப்படுத்திய ஊக்கப்படுத்திய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைத்து நேயர்நெஞ்சங்களுக்கும் எமது நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த 98 வார காலமாக எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி குறிப்பாக மக்கா மதினா போன்ற அரஃபா மைதானத்திலிருந்து கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை பலமுறை படைத்திருந்தோம். இப்போ கோவிட் காரணமாக அந்த நிகழ்ச்சிகளை அவ்வாறு தர முடியாமல் போனாலும் இந்த நிலைமை வளமைக்கு திரும்பிய பிறகு நாங்கள் மீண்டும் கூட அவ்வாறு வெளிநாடுகளில் இருந்தும் கூட உங்களுக்கு நிகழ்ச்சிகளை படைக்க தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இத்துணை காலமுமாக எங்களுடைய நேயர்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கி வருகின்ற எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ.எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல ஹசரத் அவர்களுடைய இந்த பணியினை சிறப்பிக்கும் முகமாக கௌரவிக்கும் முகமாக கடந்த வாரம் எங்களுடைய ஃபாஹிம் கிளாஸ் ஹவுஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் ஃபாஹிம் அவர்கள் எங்களுடைய ஹசரத் அவர்களுக்கு ஒரு அன்பணிப்பிலையும் செய்து கௌரவித்திருந்தார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எமது தொலைபேசி இலக்கம் 0711 62 12 177 என்ற இலக்கத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் 0777 285 8070. இந்த 2 இலக்கங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை அனுப்பி வைக்க முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி சுமந்து வந்திருக்கின்ற அறிவும் தெளிவும் பகுதியினூடாக மார்க்க விளக்கங்களை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். கடந்த சில வார காலமாக நாங்கள் அல்குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் உங்களுக்கு விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருப்பதோடு விலங்கியல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில வார காலமாக நாங்கள் ஒட்டகம் குறித்து சிலந்தி குறித்து பேசியிருந்தோம். இன்றைய தினத்தில் நண்டு குறித்து நாங்கள் பேசவிருக்கிறோம். நண்டு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்ற விளக்கத்தினை தான் தரவிருக்கிறோம். இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ.எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத். وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحل لكم صيد البحر وطعامه متاعا لكم وللسيارة وقال نبينا صلى الله عليه وسلم الماء الطهور والحل ميتته او كما قال عليه الصلاه والسلام ان باند اسلامي نيرغله
நாங்கள் தொடர்ந்து இஸ்லாமும் விஞ்ஞானமும் என்ற தலையங்கத்திலே நாங்கள் ஒவ்வொரு விடயமாக எடுத்து பேசிக் கொண்டு வருகின்றோம். மாஷா அல்லாஹ், நிறைய நேயர்கள் பிரயோசனம் அடைவதாக எங்களிடம் மெசேஜ்கள் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அறிவித்திருந்தார்கள். ஜஸாகல்லாஹு கைர். இந்த அடிப்படையில் நாங்கள் இஸ்லாத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கடலுடைய விடயங்களை, கடலில் உயிருள்ள மிருகங்களாக இருக்கலாம், கடலில் வாழக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், கடலில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள் படைப்புகளாக இருக்கலாம், கூட்டு மொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹில்ல லக்கும், உங்களுக்கு நாங்கள் ஹலாலாக ஆக்கியிருக்கிறேன், சைதுல் பஹ்ரி, நாங்கள் கடலிலே வேட்டையாடக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் ஹலாலாக ஆக்கியிருக்கிறோம், வதாமுஹு, அதனுடைய உண்ணக்கூடிய உணவுகளையும் நாங்கள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறோம். இந்த ஆயத்து சூரத்துல் மாயிதாவிலே 96வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து தந்திருக்கிறான். எனவே கடலில் உள்ள எல்லா விடயங்களையும் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை தோழர்கள் கேள்வி கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடலில் உள்ளவைகள் எதுவாக இருந்தாலும் அது ஹலாலாகும், அது செத்தவைகளாக இருந்தாலும் ஹலாலாகி விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உவத்தஹூரு மாஉஹு அல்ஹில்லு மைத்தத்துஹு. இந்த ஹதீஸை நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சுனன் திருமிதிலே 69வது ஹதீஸிலேயும் சுனன் நசாயிலே 332வது ஹதீஸிலேயும் சுனன் அபுதாவத்திலே 83வது நம்பரிலேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல முஅத்தா, முஸ்னத் அஹ்மத், சுனன் தாரமி போன்ற அதிகமான கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. உவத்தஹூர், நீங்கள் உலகத்தில் ஒரு பரிசுத்தமான நீராக நீங்கள் செய்வதாக இருந்தால் ஆராய்ச்சி, அது கடல் நீர் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, கடலில் உள்ள அத்தனை விடயங்களும் உங்கள் செத்து விட்டாலும் சரி உங்களுக்கு ஹலாலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தரையுடைய விஷயத்தை சொல்லும் போது குல்லா அஜிது ஃபி மா உஹிய இலைய முஹர்ரமா, நபியே கூறுவீராக, இந்த உலகத்திலே நான் எதெல்லாம் ஹராமாக ஆக்கி ஒஹி மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறேனோ அவைகளை தவிர மற்றவையெல்லாம் ஹலாலாக ஆகிவிடும். ஒன்று செத்தவைகளாக இருக்கலாம், இரத்தமாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், இதெல்லாம் இது போன்று அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத பிராணிகளாக இருக்கலாம், இவைகளெல்லாம் அது ஹராமாக ஆகிவிடும் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இன்னொரு ஹதீஸை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே லா வரர வலா லுரார, எதெல்லாம் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்குமோ, எதெல்லாம் மனிதனுக்கு உடம்புக்கு ஒவ்வாமையாக இருக்குமோ அவைகளை உண்ணுவது ஹராமாகும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இமாம்களுக்கு மத்தியில கடலில் உள்ள நண்டு, இது சம்பந்தமாக பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கடலில் உள்ள எல்லாவற்றையும் ஹலாலாக சொல்லியிருக்கிறான்,
இன்னொரு இது பொதுவான ஒரு ஆயத்தாகும். இந்த ஆயத்தை வைத்து இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் கடலிலே எது செத்தாலும் அது ஹலாலாக ஆகும் என்று பொதுப்படையான இந்த ஆயத்தை வைத்து சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த பொதுப்படையான ஆயத்தையை மறுத்து வேற குறிப்பாக்கி சொன்ன அந்த ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து அவர்கள் சொன்ன கருத்தை இமாம் ராஃபி ரஹ்மஹுல்லா, இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். கடலிலே மாத்திரம் வாழக்கூடிய அனைத்தும் அது செத்துவைகளாக இருந்தாலும் தஹில்லு மைத்தத்துஹு அது ஹலாலாக ஆகியிருக்கும். ஆனால் எப்போது கடலிலே வாழ்ந்து தரைக்கும் கரையிலையும் வாழக்கூடிய ஒரு பிராணிகளாக இருந்தால் தவளை போன்று இதே போல ஆமைகள் இதே போல நண்டுகள் இவைகள் தவிர மற்றவைகள் ஹலாலாகும். கடலிலே தனியே மாத்திரம் வாழக்கூடிய அந்த பிராணிகள் தான் ஹலாலாக ஆகும். கடலிலேயும் தரையிலும் வாழக்கூடிய அவைகளிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையில நன்றியை பற்றி பல இமாம்களிடத்திலே குர்ஆன் இந்த ஹதீஸை வைத்து பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இருந்தும் சுருக்கமாக தாங்கள் அனைவர்களும் விளங்கக்கூடிய அமைப்புக்கு பொதுவான ஒரு கருத்தை உங்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். கடல் நண்டுகளை பற்றி சொல்லும் போது மூன்று விதமான நண்டுகள் இருக்கின்றன. ஒன்று கடலிலே மாத்திரம் தனியே வாழக்கூடிய நண்டு இனங்கள். இதே போல கடலிலேயும் தரையிலும் வாழக்கூடிய நண்டுகள். இதே போல தனி தரையிலே மாத்திரம் வாழக்கூடிய நண்டுகள். இவைகள் பற்றி மூனையும் பற்றி இமாம்கள் தெளிவான ஃபத்வாவை தந்திருக்கிறார்கள். எப்போது கடலிலே மாத்திரம் வாழக்கூடிய நண்டுகளாக இருக்குமோ அவைகள் ஹலால் ஆகும் என்ற ஒரு சட்டத்தை சொல்லியும் இது அருவறுப்பாக இருப்பதனால் அருவறுப்பான விடயத்தை உண்ணுவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டு இருப்பதனாலும் பொதுவான ஆயத்தொன்று ஹலாலாக இருப்பதனாலும் அவர்கள் ஹலாலாக இருந்தாலும் மக்ரு என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் தரையிலையும் தனித்தரையிலையும் கடலிலையும் தரையிலையும் வாழ்ந்து அல்லது தரையிலே மாத்திரம் வாழக்கூடிய நண்டினங்கள் அது உண்ண முடியாது, அது தடுக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் கருத்தை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, எனவே கடலுக்குள்ளே வாழக்கூடிய நண்டினத்தை மாத்திரம் நாம் உண்ணலாம், நாம் ருசிக்கலாம், நாம் சமைக்கலாம். ஆனால் கடல் ஓரங்களிலே பொந்துகளிலே இதுபோது தரையிலே வாழக்கூடிய அந்த நண்டினங்கள் நமக்கு ஹலாலாக ஆகாது என்பதாக இமாம்களுடைய கருத்துக்கள் தெளிவாக உள்ளது. மாற்றமான ஓரிரு கருத்துக்கள் இருந்தாலும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்த உலமாக்கள் இவ்வாறுதான் அதுக்கு ஃபத்வாவை நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்ன அத்தனை ஹதீஸ்களையும் குறிப்பாக்கி சொன்ன எல்லாத்தையும் வைத்துத்தான் ஒரு ஃபத்வாவை எடுக்க முடியும். இதைவேனம் கவலைகளை கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடவுளிலே வேட்டையாடின் அவ்வளவு ஹலால் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இரண்டு முட்டும் போது ஒரு பொதுவான விடயத்தை சொன்னால் சில விதிவிலக்குகளை சொல்லப்பட்டு குறிப்பாக்கி சொல்லப்பட்டிருந்தால் அந்த விதிவிலக்குகளை தவிர்த்து கொள்வது இஸ்லாமிய ஷரியாவுடைய கண்ணோட்டமாகும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இஸ்லாம் மனிதனுக்கு எப்போதும் அவனுடைய உடம்புக்கு ஏற்றாப்போல் அவனுடைய
உடம்புக்கு கேடு விளைக்கக்கூடியதை தான் ஹராமாக எப்போதுமே ஆக்கும். எப்போது தன்னுடைய உடம்புக்கு கேடு இல்லையோ, தன்னுடைய மனிதனுடைய உடம்புக்கு சக்தி தரக்கூடியதை இஸ்லாம் ஒரு நாளும் ஹராமாக ஆக்காது சகோதரர்களே. எனவே அன்பர்களே, நண்பர்களே, நாங்கள் இந்த நன்றுடைய சட்டத்தை பொதுவாக நாங்கள் இவ்வாறாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை ஹராமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் இன்னல் ஹலால பையினும் வ இன்னல் ஹராம பையினும். இஸ்லாத்தில ஹலாலும் தெளிவானது, இஸ்லாத்தில ஹராமும் தெளிவானது, ஆனால் சில விடயங்கள் இருக்கின்றன. இது ஹராமா ஹலாலா தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், எதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் ஹலால், எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் ஹராம், எதெல்லாம் ஹலாலாகவும் ஹராமாகவும் ஆக்காமல் மௌனமாக இஸ்லாம் இருக்கிறதோ அது நமக்கு ஆகியத்துக்காக வேண்டி, நமக்கு ஒரு பாக்கியத்துக்காக வேண்டி, நியமத்துக்காக வேண்டி அல்லாஹ் அதனை சட்டமாக நமக்கு சொல்லவில்லை. அதை நாங்கள் உபயோகிக்கலாம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சில விடயங்களை சட்டமாக சொல்லாமல் விட்டது, மறந்து விட்டது என்று நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அது அருள் பாக்கியம், அது ஒரு ஆசியத்தாக அமையும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அதை விட்டு இருக்கிறான். எனவே நாங்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க கூடாது. எதெல்லாம் ஹலால் என்று தெளிவாக சொல்லப்பட்டுச்சோ அது ஹலால் தான், எதெல்லாம் ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது ஹராம் தான். மௌனமா இருக்கிற விடயங்கள் நாங்கள் உன்னெல்லாம் பருகலாம், ஆனால் ஏதாவது ஹராத்துக்கு சந்தேகமாக எங்கட மனசு சொன்னால், உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தன்னோட வயலுக்குள்ளே தன்னுடைய ஒரு ஆட்டையோ மாட்டையோ கட்டுகின்றான், தன் வயல் பகுதிக்குள்ளே கட்டுகின்றான். ஆனால் இவன் யோசிக்குகின்றான், இந்த ஆட்டை எமது வயல் ஓரத்தில் தான் கட்டிருக்கிறோம், பக்கத்து வயல்காரனுடைய வயலை இது மேய்ந்து விடுமோ என்று அச்சம் இருக்கிறது. ஆனால் கட்டுகின்ற நேரம் தன் வயலுக்குள்ளான் கட்டுகின்றான், அது ஆகும் தான். ஆனால் ஒரு சந்தேகம் வருகிறது, எம் வயலுக்குள் கட்டினாலும் அவனுடைய வயலை மேய்ந்து விடுமே பிறகு என்று ஒரு சந்தேகம் வந்தால் அதனை தவிர்த்து கொள்வதுதான் அது தக்குவாவாக ஆகும். எவன் அதனை தவிர்த்து கொள்கிறானோ அப்படியான விடயங்களை, இது ஹராத்துக்கு கிட்ட வந்து விடுமோ, இது ஹராத்துல கொண்டு முடிந்து விடுமோ, நாம் பேசுகின்ற பேச்சு ஹராத்துல முடிந்து விடுமோ, நம்முடைய அன்பும் நட்பும் ஹராத்துல சேர்ந்து விடுமோ என்று சந்தேகம் ஒன்று வந்தால் ஒரு கேள்வி கேட்பதற்காக வேண்டி ஒரு பெண் ஒரு கோல் எடுக்குகின்றார். ஒரு பெண் ஒரு கோலை எடுக்குகின்றால் ஒரு ஆணவனுடன் ஒரு படிப்பு சம்பந்தமான சந்தேகங்களை கேட்பதற்காக வேண்டி, அது மார்க்கத்திலே அந்த பெண் உரிய முறையிலே கேட்டால் அது அனுமதி தான், திரைக்கு பின்னால் அமைப்பிலே கேட்டால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்கள் கேள்வியிலே தோங்கி இது பின்னுக்கு வேற விதத்திலே முடிந்து விடும் என்று அச்சம் ஒரு ஆணவன் உள்ளத்திலே வந்து விட்டால், அந்த பெண் அவனுடைய உள்ளத்திலே அந்த அச்சம் வந்து விட்டால் அதனை தவிர்த்து கொள்வதுதான், அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. பேசலாம், தத்துவம் நாங்கள் பேசின என்ன, ஸ்கூல் உடையம் தானே, படிப்பு உடையம் தானே, கேட்டால் என்ன, அவனுடைய அவனுடைய உள்ளத்தில் பத்துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். இதிலே அந்த உள்ளத்திலே ஒரு பிசகுதலும் இல்லாவிட்டால், அவனுக்கு ஒரு சந்தேகம் அதன் மூலம் இது தொடர்ந்து பேசப்பட்டு போனால் எங்கள் இரண்டு பேச்சுடைய முடிவிலையும் அது காதலாக மாறலாம் அல்லது பாவமாக மாறலாம் என்ற உள்ளம், அவனுடைய உள்ளம் அவனுக்கு அடிக்கடி சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தால் பாவம் அதை தவிர்த்து கொள்வதுதான் தக்குவா, அதுதான் முத்தக்கினுடைய அடையாளம் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் செய்து பேசும்போது ஸ்கூல் படிப்புத்தானே, உலக படிப்புத்தானே, நான் பேசினால் என்ன என்று அவர் நினைத்து கொண்டு அந்த மனசு செல்லத்தில் அந்த சந்தேகத்தில் விழுந்து விட்டால்
அவர் கடைசியா ஒரு நாள் ஹராத்திலே சேர்ந்து விடுவார் என்பது ஹதீஸுடைய கருத்தாகும். எனவே நாங்கள் தக்வாவுடைய விடயங்களை உலமாக்கள் இமாம்கள் எங்களுக்கு செல்லுகின்ற அந்த ஃபத்வாக்கள், சில பேர்கள் மாத்து கருத்துக்கள் பொதுவான விடயத்தை சொன்னாலும் எங்களுடைய உலமாக்கள் சொல்லுகின்ற அந்த ஃபத்வாக்கள் அது ஹமாத்திலே விழுந்து விடுவான் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அதனை தவிந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் சொல்லி விடுவார்கள் என்ற பேணுதல் தவறாத ஒரு அமைப்பு இஸ்லாத்திலே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, எங்களுடைய மார்க்க எல்லா தீர்ப்புகளும் அவ்வாறுதான் அமைந்து கொள்ளும். எனவே அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த விடயத்தை செய்வதற்கு முன்னாலும் உன்னுடைய உள்ளத்திலே நீ ஃபத்வா கேட்டு, நீ செய்கின்ற இந்த செயல், நீ அந்த பெண்ணுடன் பேசுகின்ற இந்த வார்த்தை, அல்லது நீ செய்கின்ற அந்த கூட்டு படிப்பு, இது எங்கேயாவது பாவத்திலே விடுமாகின்றால், நீ செய்கின்ற அந்த ஹலாலான பிசினஸ், அது நீ அதில ஏதாவது ஒரு கலப்படத்தை கலந்து ஹலாத்தில சேர்ந்து விடும் என்று உன்னுடைய மனசு சொன்னால் நீ அதனை தவிர்ந்து கொள் என்ற உன்னுடைய மனசுதான் உண்மையை சொல்லும். வெளிரங்கத்திலே நடிக்கலாம், எவ்வளவும் அழகாக அடுக்குமொழியிலே பேசலாம், அவர் அவருடைய உள்ளங்கள் சொல்லும் உண்மையான யதார்த்தம் என்ன, நான் எப்படி, என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய ஈமான் என்ன என்று அவருடைய மனசிலே அடிக்கடி வந்து போகும். அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துவான். ஆனவே அதனால நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரவருடைய உள்ளங்களிலே ஃபத்வாவை கேட்டு பாருங்கள், உங்கள் உள்ளங்கள் பதில் சொல்லும். நீங்க போகின்ற பாதை, நீங்க செய்கின்ற செயல், நீங்க உண்ணுகின்ற உணவு, நீங்கள் செய்கின்ற வியாபாரம், தருகின்ற பானங்கள், இது ஹலாலா ஹராமா என்று உள்ளத்தில் அடிக்கடி அல்லாஹ் போட்டுக்கொண்டே இருப்பான். அதனை உள்ளத்திடையும் கேட்டு நாம் செய்கின்ற இந்த விடயம் தவறுதான் என்று உறுதி கொண்டவன் தான் செய்தானை மிஞ்சினவன், நஃப்சி அம்மாரவை மிஞ்சினவன், அவன் தான் தக்குவாதாரி. அதனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னாலே நான் நிக்க வேண்டுமே, இப்போது நான் ஆக்களுக்கு முன்னால் கோட் டை போட்டிருக்கலாம், அழகான முகத்திலே நாங்கள் பவுடரை பூசி அழகான தோற்றத்திலே தோற்றம் அளிக்கலாம், பர்தா அவாய போட்டு நான் ஒரு மூமின் உண்மையான விசுவாசி என்று நாங்கள் சொல்லலாம், ஆனால் மறுமை நாளைக்கு முன்னால் உங்களுடைய அத்தனை ரகசியங்களும் அத்தனை மறைமுகங்களும் வெளியாகின்ற ஒரு தளம், அந்த வெளியாகின்ற தளம் அதில் யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத விடயம், நீங்கள் இப்போது ஒழித்து சென்ற விடயம், மறைத்து சென்ற விடயம், தெரியாம சென்ற விடயம், அறையில் சென்ற விடயம், யாரும் பார்க்கல என்று அனுப்பின மெசேஜ்கள், நீங்கள் யாரும் பார்க்க மாட்டார் என்று தனி ப்ரொஃபைலுக்குள் அனுப்பின மெசேஜ்கள், நீங்க போட்ட ஸ்டேட்டஸ்கள், இவைகள் எல்லாம் மகாம ரப்பி, மறுமை நாளிலே எல்லோருக்கும் முன்னாலே நிக்கக்கூடிய அந்த கியாமத்து நாளையிலே வெளிப்படுமே என்று மர்மையில நப்சி சொல்லுகின்ற அத்தனை ஆசா பாசங்கள், எல்லா இன்பங்கள், எல்லா ஆசைகள், கெட்ட ஆசைகளோ அது நல்ல ஆசைகளோ எல்லாத்தையும் மிகைத்து நப்சி உடைச்சி அடைச்சி தன்னை ஒரு பக்குவமாக ஆக்குறவன் தான் அவன் தான் சுவனத்துக்கு நுழைவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் என்பது நாங்கள் எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டு விட்டது நாம் தெரிந்தோமோ அதனை முற்றிலும் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனை எங்கள் உடம்புல இருந்து இல்லாமலாக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எந்த விடயங்களும் உனக்கு ஏவின செய்ய சொன்னோ நீ முடிந்த அளவு செய்து கொள், எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனா ஒமா நகைத்துக்கும் மண்ஹு, நான் எதெல்லாம் ஹராம் என்று உனக்கு தடுத்தனோ எதெல்லாம் செய்யக்கூடாது தெளிவாக நான் உனக்கு பட்டியல் போட்டு சொல்லி தந்திருக்கிறானோ
அதுல நீ புத்தியை பாவிக்காதே, உன்னுடைய அறிவை பாவிக்காதே. நீர் அதுக்கு வேற பேர் சூட்டி விடாதே. நீ அதை ஹராமாக்கிற ஒன்றை ஹலாலாக்க முயற்சி செய்யாதே. ஓமா நகை துக்குமன், நீ அந்த தடுக்கப்பட்ட அந்த விடயங்களை முற்றிலும் கவிழ்ந்து கொள். இதுதான் தக்குவாவுடைய அடையாளம், இதுதான் தக்குவாவுடைய ஒரு முத்தத்தினுடைய சூழவாசுடைய அடையாளம் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஆக அன்பர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நேயர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இன்ஷா அல்லாஹ் தடுக்கப்பட்ட சிறிய சிறிய விடயங்களை உங்களுக்கு ஹதீஸ்கள் மூலமாக தருகின்றோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் வருகின்ற இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விலங்கு இனங்களை பற்றி, நாங்கள் தேன் பூச்சிகளை பற்றி, இதே போன்று நாங்கள் சிலந்தி பூச்சிகளை பற்றி, இதே போன்று மிருகங்கள் சிலரை பற்றி நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அதோடைய விஞ்ஞான கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லி வந்தோம். வருகின்ற இன்ஷா அல்லாஹ் கிழமை சகோதரர்களே, தாவரங்களின் மூலமாக எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட போதை வஸ்துக்கள், தாவரத்தின் ஊடாக வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்களை இஸ்லாம் ஏன் ஹராமாக்கி இருக்கிறது? இஸ்லாம் ஹராமாக்கியனுடைய விஞ்ஞான கருத்துக்கள் என்ன? அன்று 1400 வருஷத்துக்கு முன்னால் எந்த அமைப்பும் இல்லாத, ஆராய்ச்சியும் இல்லாத இஸ்லாம் இதனை தடுத்திருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் இது பற்றி என்ன சொல்லுகிறது என்பதிலே முதல் தலையங்கமாக புகைப்பிடித்தல், புகைப்பிடித்தல் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதனை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே உங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். விரும்பினவர்கள், புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் கவிழ்ந்து கொள்ளுங்கள். எங்களையும் உங்களுடைய துவாக்களிலே, மேலான துவாக்களிலே, இந்த பலவீனமான அடியானையும் எங்கள் அன்பு தம்பி ரமீஸையும் எங்களுக்காண்டு உதவி செய்யக்கூடிய ஃபாயின் கிளாஸ் ஹவுஸ் உரிமையாளர், இன்னும் இது சில நிறுவனங்கள் எங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்கிறார்கள், அவர்களையும் உங்கள் மேலான துவாக்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். மறுமையில இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் எல்லோரும் விமோசனம் அடைந்தவர்களாக, சூனத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை எத்தினவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக என்று துவா கேட்டவனாக உங்களிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவும் தெளிவும் கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கியிருந்தார் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ.எச் நௌஷாத் எஹ்சானி ஹசரத் அவர்கள். இன்று நாங்கள் 98வது வாரமாக நிகழ்ச்சியினை தந்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரங்களில் 100வது நிகழ்ச்சியினை உங்களுக்கு படைக்கவிருக்கிறோம். எனவே இவ்வளவு காலம் நாங்கள் உங்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களை நீங்கள் தாராளமாக எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம், அதேபோல ஹசரத் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். இதனூடாக நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களை முன்வைக்கலாம், சந்தேகங்களை எங்களிடம் கேட்கலாம், அவற்றுக்கான மார்க்க விளக்கங்களை நாங்கள் உங்களுக்காக தர தயாராக இருக்கிறோம். 0711-62-12-177 0711-62-12-177 என்பது என்னுடைய தொலைபேசி இலக்கம். 0711-285-8070 என்பது எங்களுடைய நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஹசானி ஹசரத் அவர்களுடையது. தொடர்ந்தும் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த வாரத்திலும் நாங்கள் இன்னும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இன்றைய அறிவும் தெளிவும் பகுதியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து அன்பர்கள் இணைந்திருங்கள் பாசத்தின் பண்பலை ஊவா வானொலியோடு. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ஆங்கில பாடம் பகுதியினை உங்களுக்காக தரவிருக்கிறோம். நமது சிந்தனை செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ளாத வரை இந்த சமூகமும் மாறப்போவதில்லை. இது மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம், மறுமலர்ச்சி.